ராங் டர்னர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, பரவாயில்ல. கிளாக் டவர் கிட்ட வந்துட்டாங்க ராங் டர்னர்ஸ். அண்ட் ஒரு ஹிட் விழுந்திருக்குது மேலே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிளாக் டவர்ல ஒரு டீம் இருந்திருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு ஹிட் விழுந்திருக்குது, நல்லா பார்க்கலாம் நம்மளால. அண்ட் டீம் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் சூப்பராக சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. சந்த்ரு அஃபிஷியல்லேருந்து இப்போ எட்ஜ் ஆஃப் தி ஜோனில் இருக்காங்க. நெக்ஸஸ், ஓ மை காட். ஸோ டைரன் டீம் வந்து ஃபர்ஸ்ட் கில்ல பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸஸ் அச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கில் எடுத்துக்காரு. M79 M79 யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. ரெண்டாவது ஆமோ பார்த்தீங்கன்னா வந்து சரியாக ஹிட் இல்லை. அந்த மாஸ்டர் வெயிட் உள்ளே ஏறிட்டாரு. டபுள் வெக்டார் அப்படின்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக மாஸ்டர் டபுள் வெக்டார் தான் எடுத்துருப்பாரு. அண்ட் உள்ளே ஏறி ஒரு நாக்கம் கூட. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீம் வந்து டீம் 7 தான் அடிச்சிட்டு இருக்காங்க. யார் ஆகும் போது டீம் 8 அடிச்சிட்டு இருக்காங்க. டீம் 8 வந்து பார்த்தீங்கன்னா தமிழண்டா ஸ்குவாட். ஸோ தமிழண்டா ஸ்குவாடில் வந்து சாண்டி டவுனு அண்ட் சூர்யா இருக்காரு. சூர்யா ரொம்ப வேகமாக அந்த இடத்துல இது பேக் அடிச்சாங்க. நைஸ் இப்போ வேற லெவல் பண்ணிட்டாரு டீம் இப்போ குட்டி அவர் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்மளால் கண்டிப்பாக வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. வேற லெவல் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூர்யா நேராக போயிட்டு ரொம்ப தப்பு, அங்கே ஒரு டீம் இருக்குது. அண்ட் பின்னாடி அடிக்கிறாங்க நல்ல ஒரு க்ளூவால். பட் எவ்வளோ நேரம் அவ்வளோ சர்வை பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. அந்த பக்கம் ஒரு டீம் இருக்குது. ஸோ தமிழ்நாடு டீம் கொஞ்சம் ரிஸ்கியான சுச்சுவேஷன் இருக்கிறாங்க. இப்போ டைரன்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு பேரை கீழே எடுத்துருக்காங்க. இது எந்த டீம் எலிமினேட் ஆகலை. அவ்வளோ யார்மி அவை யாருமே அவங்க கிளாக் டவர். ஸோ கிளாக் டவரில் கிட்டத்தட்ட நிறைய டீம்ஸ் ஒரு 4-5 டீம் கிட்ட வந்து கிளாக் டவர் கிட்ட வந்துருச்சு. அண்ட் தமிழேஷன் டீம் வந்து சூப்பராக வந்து ஜோனை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ராங் டர்னர்ஸ் அவங்க எந்த ஒரு ஃபைட்டில் எங்கேஜ் ஆகலை, பட் ஸ்டில் வந்து அந்த கிளாக் டவர் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அண்ட் சோலிடர்ஸ் டீம் பார்க்கலாம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஜோனில் ஹேங்கர் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க இப்போதைக்கு எந்த ஃபைட்டில் எங்கேஜ் ஆகுறோட சான்ஸ்கள் ரொம்ப கம்மி. அண்ட் ஸ்டில் டீம் நம்பர் 8 நம்ம தமிழண்டா ஸ்குவாடில் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜோனில் இல்லை, ஜோனுக்குள்ள போயான. ஓ மை காட், உள்ளே ஏறிட்டாங்க, உள்ளே ஏறிட்டாங்க. ஓ பிளேசேகே ரெண்டு, ஆக்சுவலாக அவரும் கவனிக்கலை, பட் உள்ளற பூந்து அழிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து அந்த டீமை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதே டீம் அந்த டைரன்ஸ் டீம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு டீம் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டீம் டு கெட் எலிமினேட் வந்து தமிழண்டா டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்குது. பட் நைஸ் ட்ரை, சர்வே பண்ண வந்தாங்க. பட் எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமான கவுண்ட் அப்படிங்கிறனால வேறு வழியே கிடையாது. உள்ளற வந்து எல்லா ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்த ஒரு ஹிட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்களும் ஜோனுக்குள்ளே போய் ஆகணும், அதுதான் முக்கியமான விஷயம். இவங்களும் ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். ஸோ எந்த மாதிரி லொக்கேஷன் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. பைத்தப்பில் இருக்க வீடு வந்து ஜோனில் இருக்குது, ஒரு சேஃப்டியாக நடந்தால். ஸோ அவ்வை ஆர்மி பார்த்தீங்கன்னா வந்து அவ்வை ஆர்மி வந்து சூப்பரான ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. பட் அவங்களும் ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். ஸோ பிஎஸ்ஜி டீம் ஜோனுக்குள்ளே புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோசமான இடம், மோசமான இடம், மோசமான ஜோன். இவ்வளோ டீம்ஸ், 32 அலைவ். சீரியஸ்லி கா, டிஎன் வில்லன் காலி. தமிழ் விஷயத்தில் வந்து டிஎன் வில்லன் காலி, டிஎன் வில்லன் நாக் பண்ணிட்டாங்க. பட் ஹீல் பண்ண சூப்பராக ஒரு க்ளூவால் போட்டிருக்காரு. ஸோ வெளியிலேருந்து நாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ராங் டர்னர்ஸ், ராங் டர்னர்ஸ் ஜோனுக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்குது. ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம், இவங்க பிஎஸ்டி டீம் இருந்தாங்க நினைக்கிறேன். இல்லை அவ்வை ஆர்மியா, அவ்வை ஆர்மி கண்டிப்பாக அவ்வை ஆர்மியில் ஒருத்தர் காலி, அவ்வை ஆர்மியில் ஒருத்தர் காலி. ஜோனுக்குள்ளேயே ஃபைட் நடந்துட்டு இருக்கு. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஜோனோ செகண்ட் ஜோனோ இல்லை, கொஞ்சம் நேரம் இருந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ 2-3 ஜோன் தாண்டியாச்சு. அண்ட் வேறு லெவலான ஒரு நாக்கு, உள்ளே போயிட்டு ஹிட் பண்ணலாம் பட் கீழே கன்ஃபார்ம் பண்ணுறதுல இவரை நாக் பண்ணிட்டாங்க. தமிழ் நாக் ஆகிட்டாரு. தமிழ் போன மேட்ச் வந்து செம்மையாக வந்து ஒரு டஃப் கொடுத்தா நம்ம பார்த்தோம் போன ஒரு டயர் மேட்ச்சில். அண்ட் பிஎஸ்டி டீம் வந்து சைட்லேருந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. தமிழ் நேஷன் டீம் வந்து ஸ்டில் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. டபிள்யூடி அந்த கில்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க டபிள்யூடி தான் பார்த்தீங்கன்னா வந்து மேல ஒருத்தர் நாக் பண்ணாங்க. செம்மையாக ஜோனுக்குள்ளேருந்து அடிச்சுட்டு இருக்காங்க, வேற லெவல் அடிச்சுட்டு இருக்காங்க. சோலிட்டர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு கில்ஸுமே எடுக்கல. சோலிட்டர்ஸ்னா ஸ்டில் அதே இடத்துல தான் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அச்சு சவனஸ் இவர் உஸ்மான கில் எடுத்துட்டாங்க பிஎஸ்டி டீம்ல. அண்ட் செம்மையான ஒரு நாக்கு, ஸோ இங்கே ஒரு நாக்கு விழுந்திருக்குது. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் போயிட்டு நம்மளால பார்க்க முடியுது. ஹசன் ஆல்சோ நாக்கு. நசீர் பார்த்தீங்கன்னா வந்து கையில் எம்பி பாட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் சூப்பராக நாக் பண்ணியிருக்காரு. அண்ட் ஓகே, ஸோ ஒரு க்ளூவால் போட்டாங்க. பக்கத்தில் போயிட்டு ஷார்ட் ரேஞ்சில் அடிப்பார் அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஓ எம்பி 40 வர்சஸ் ஒரு லாங் ரேஞ்ச் கண்ணை கையில் எடுத்துருக்கிறாரு. ஸோ பதட்டத்தில் எல்லாருக்குமே என்ன பண்ணுறது தெரியல. காப்பாற்றலாம் அவரை கண்டிப்பாக. ஹசனை வந்து காப்பாற்றுறாங்க, வேறு லெவல் காப்பாற்றுறாங்க. ஸோ அவ்வை யாரும் எலிமினேட் ஆயிருக்குது, அவ்வை யாரும் எலிமினேட் ஆயிருக்குது. டைரண்டில் வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் மாஸ்டர் வெயிட் காலி. அச்சு அண்ட் பிளேஸ் ஏகே மட்டும் தான் இருக்கிறாங்க. ஓ பிளேஸ் ஆல்சோ டவுன் கைஸ், பிளேஸ் ஆல்சோ டவுன். உள்ளே வந்து செம்மையாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஐஎம் சிங்கிள் டீம், ஐஎம் சிங்கிள் டீம்ல கில் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். ரெண்டு ஓ மூணு பேரை காலி பண்ணிட்டாங்க. பீகாச்சு மட்டும் தான் இருக்காங்க. அசன் பிளேஸ் ஏகே காலி பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு டீம் எலிமினேட் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் இல்லைவா, நெக்ஸஸ் டீம் இருக்குது இன்னும். ஸோ டீம் ரியோவில் ஸோ ஸ்பைடர் மட்டும்தான் தனியாக இருக்காரு. கண்டிப்பாக வந்து ஒரு ஹெட்டுக்கு எய்ம் பண்ணுறாரு. பின்னர்லேருந்து வேறு ஹிட் பண்ணுறாங்க. க்ளூவால் உடச்சி எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய டீம் எலிமினேட் இருக்குது. தமிழ் நேஷன் டீம் எந்த ஒரு ஃபைட்டில் எங்கேஜ் அவ்வளோ பொறுமையாக பூ பண்ணுறாங்க. பூஜா காண்டி எய்ம் பண்ணுறாங்க. ராங் டர்னர்ஸ் இவருக்கு 4 கில் எடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹிட்டு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னே தெரியல அவங்களுக்கு. ஸோ அதுதான் மேட்ரு. நான் எல்லா இடத்துலேருந்து ஹிட்டு விழுவுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து எதையுமே கவனிக்க முடியல, ஒரு பதட்டம் தான். ஸோ ஒரு வழியாக சோலிட்டர்ஸ் கிட்ட ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிட்டது நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் டீம்பர் 1 டீம் டிஎன் சந்திர அஃபிஷியல் ஓ மேலேருந்து செம்மையாக கூச்சிட்டு இருக்காங்க, வரிசையாக கூச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நல்லா அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓ வேறு லெவலில் க்ளூவால் போட்டு அடைச்சி விட்டாரு. வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல். மேலேருந்து கூச்சி வந்து சோலிட்டர்ஸ் டீம் தான் க்ளூவால் உடச்சி விட்ற அவரை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாட்கன் வச்சு அடிச்சிட்டாரு.
சோலிட்டர்ஸ் மேலேருந்து வந்து நல்ல ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜோனை யார் பிடிச்சாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். நம்ம ராங் டர்னர்ஸ் ரொம்ப புஷ் பண்ணி மேலே ஏறிட்டு இருக்காங்க. செம்மையான அலைவு கவுண்ட் பாத்தீங்கன்னா, வேற லெவல் அலைவு கவுண்ட். சரசர சரசரன்னு குறைஞ்சது வந்து நம்மளே பார்த்தோம். 15 பேர் கிட்ட வந்து இப்ப டெட் ஆயிருக்காங்க. அண்ட் தமிழ் நேஷன் ரொம்ப பொறுமையா இருக்காங்க, ரொம்ப பொறுமையா இருக்காங்க. வாவ், ரியோ பார்த்தீங்கன்னா, ரியோவில் ஸ்பைடர் வந்து செமையாக சர்வை பண்ணி சார். பிஎஸ்டி டீம் எலிமினேட் ஆயிருக்கு, அவ்வை டீம் எலிமினேட் ஆயிருக்குது, எல்லா டீம் எலிமினேட் ஆயிருக்காங்க. 13 அலைவு தான். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ஃபைட்லையும் வந்து மீன் ஃபைட்டில் எங்கேஜ் ஆயிருக்காங்க, பட் எந்த ஒரு கில்ஸுமே எடுக்கல தமிழ் நேஷன் டீம். ஸோ ராங் டர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கில் எடுத்திருக்காங்க. அண்ட் சோலிட்டர்ஸ் ஆல்சோ 4 பேர் அப்படியே உயிரோடு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா செம்ம எப்போ ஃபுல்லாக ரெட் கலர் காட்டுது, யாரோ க்ளூ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்குது, ஜோன் ஃபுல்லாகவே ரெட்டாக தான் இருக்குது. ஓ மை காட், ஸ்பைடர் காலி பண்ணிட்டாங்க, சோலோவை சர்வை பண்ணிட்டு தார் அவர் காலி பண்ணிட்டாங்க. அண்ட் டீம் 1 சந்திர அபிஷியல் ஆல்சோ காலி. மூணு டீம்லேயும் 4 பேர் 12 பேர் ஆங்கிரியை நாக் பண்ணியிருக்காங்க. ஆங்கிரியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு தெரியல. எல்லாரும் ஃபென்ஸை கவர் எடுத்து தாவி தாவி அடிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து குரோனோ தான் வேலை பார்த்துட்டு இருக்கு சோலிட்டர்ஸ்க்கு. அதே மாதிரி ஓ மை காட், பொறுமையாக இருந்தது, வேஸ்டாக போயிட்ட மாதிரி எனக்கு தோணுது. அசுரன் அண்ட் ஷேடோ ரெண்டு பேர் தான் இருக்காங்க தமிழ்நேஷனில், மற்ற எல்லாரையும் நாக் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உள்ள பூந்துட்டாங்க, வேற லெவல் அடிச்சுட்டு இருந்தாரு. பட் பவானி தனியாக இன்னும் ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு, பரவாயில்ல. அண்ட் உள்ள வந்துட்டாங்க, முடிச்சிட்டாங்க சோலிட்டர்ஸ், உள்ள பூந்து முடிச்சிட்டாங்க. ராங் டர்னர்ஸ் காலி. இன்னும் சோலிட்டர்ஸ் வெர்சஸ் தமிழ்நேஷன் 2-2 பேர் தான். பட் அங்கேயும் நாக்கு இருக்கு, ஹீல் பண்ணிட்டாங்க. 2-2 பேர் தான் உடனே சரசர சரசன மேலே ஏறாங்க. ஸோ 2 பேர் ஏதாவது மேஜிக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நேஷன் டீம் ஓ மை காட், அசுரன் நாக் பண்ணிட்டாங்க, வாய்ப்பே இல்லை, முடிச்சிட்டாங்க. ஸோ காலில் எய்ம் போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டு எலிமினேட் ஆகிருக்கு. சோலிடர் டீம் ஒரு சூப்பரான பூயா எடுத்துருக்காங்க வித் 11 கில்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேற லெவலான பூயா ஃப்ரம் சோலிடர்ஸ். நல்ல ஒரு ஃபைட்டு பார்த்தீங்கன்னா வந்து 30 அலைவ், கடைசி வரைக்கும் 30 அலைவ், வெறித்தனமாக போணுச்சு மேட்ச். ஓகே, ஸோ சோலிட்டர்ஸ் சொன்ன மாதிரி வந்து ஒரு 11 கில்ஸ் எடுத்து சூப்பரான ஒரு பூயா. அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்து தமிழ்நேஷன் இருக்காங்க. தமிழ்நேஷன் என்ன கேட்டால் வந்து முன்னாடியே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணியிருக்கலாம், ஒரு கில் கவுண்ட் எடுத்துக்கலாம்.